சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சவுதியின் முன்களப்பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக எங்கள் ஹீரோக்களுக்கு நன்றி என்ற தலைப்பில் தபால் தலை வெளியிட்டுள்ளது சவுதி அஞ்சல் துறை இந்தியாவில் ஹஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்காக விண்ணப்பித்த அனைவரின் விண்ணப்பமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஹஜ் கமிட்டி அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம் புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி ஒன்பது பேர் பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள் ஆயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் இறந்தவர்கள் பதினான்கு பேர் என சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராமின் விலை இருநூற்றி இருபத்தி எட்டு ரியாலுக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமின் விலை இருநூற்றி பதினோரு ரியாலுக்கும் விற்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் இன்றைய வானிலை நிலவரம் அனைத்து மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என சவுதி வானிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகபட்சமாக மதியனாவில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒப்பந்தையும் குறைந்தபட்சமாக அபுஹாவில் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது சௌத்ரியாலுக்கு நகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து காணப்படுகிறது அல்ராஜி பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தி மூன்று பைசா எஸ் டிசிபே பத்தொன்பது ரூபாய் ஆறு பைசா ஆறு ரியாத் பேங்க் பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தெட்டு பைசா பை வெஸ்டன் யூனியன் பத்தொன்பது ரூபாய் இன்ஜாஸ் பத்தொன்பது ரூபாய் எம்பத்தி மூன்று பைசா பே பத்தொன்பது ரூபாய் பைசா டெலிமனி பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தி ரெண்டு பைசா பத்தொன்பது ரூபாய் பத்து எட்டு பிசா பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தாறு பிசா என்ற நிலை தொடர்ந்து வருகிறது சோதுரியாளுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது